வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 21/5/2022. இன்றைக்கு மேல்நோக்கு நாள், மே மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், வைகாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கு சஷ்டி, உத்திராட நட்சத்திரம், திருவோண விரதம். இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநலக்கணம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சித்திய குண்ட நாளாக இருக்கிறது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆளும் பல்லக்கிலே தீர்த்தவாரி. இன்று முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பானதாகும். தேனி அருகே குச்சனூர் ஸ்ரீ சனி பகவான் சிறப்பு அபிஷேகம். இன்றைக்கு நள்ளேரம் காலை 7:30-8:30 வரை, மாலை 4:30-5:30 மணி வரை சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சனிக்கிழமை ராகு காலம் மாலை காலை 9:00-10:30 மணி வரை. சனிக்கிழமை ராகு காலம் காலை 9:00-10:30 மணி வரை. சந்திராஷ்டமி இருக்கிற திருவாரூர் நட்சத்திரங்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். வங்கி சார்ந்த வகையில் விழிப்போடு செலவிட வேண்டும். ஆண்பான ரிஷப ராசினிகளே, ஊக்கமும் ஆக்கமும் கூடும் நாளாக இருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். புதிய வியாபார நுணுக்கங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட வரலாம். பெண்கள் வெளியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான மிதனம் ராசினிகளே, ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாக காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு விழிப்புடு செல்லப்பட வேண்டும். தங்கவெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடக ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித அச்சம், ஒருவித சிக்கல் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொண்டு சமாளித்துவிடுவீர்கள். பேப்பர் அட்டை உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் முன்னேற்றம் காணலாம். பலசருக்கு வியாபாரிகள் பயன் பல பெறலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், தகவல்கள் தனவர கூட்டும். சிறு தானியம், நவத்தானியம், அரிசியினை வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். ஏற்றமிருக்கும் சுரம் சுமாரலாவதி கூட காத்திருக்கிறது. ஆண்பான கணி ராசினிகளே, காரிய தடை வருவது போல் தோன்றினாலும் தாமதமாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்ளுங்களதாகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். சுபகார மிஷிகள் கை கூட காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, உதவிகள் சாத்தியமாகும். நட்புகளில் பிரகாரங்களை சாதிக்கலாம். புதிய பால் புன்னகையை போக்கலாம். வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். கடன்கள் அடைபட காத்திருக்கிறது. வண்டி வாணயோகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். வரவுகளை கூட்ட பாருங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூட, ஆதாயம் கூடும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். தங்கவெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை அடகுடி பொருள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். மன அமைதி கூடும், மன ஆனந்தம் கூடும். திருப்பணிகளில் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். செல்போன் சம்பந்தம் வழியே ஒரு சிலருக்கு சிக்கல் ஏற்படலாம். பேச்சுக்களில் கவனம் தேவை. ஆண்பான மகர ராசினிகளே, உயர்வான சூழல் ஏற்படும். மன கசப்புகள் மாறும். இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவ சூழல் கற்றுக்கொடுத்த காத்திருக்கிறது. நட்பு வழியிலே பல காரியங்கள் சாதிக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கும்பராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும். தகவல்கள் தனவர கூட்டும். கதை, கவிதை, கற்று எழுதுவர்கள் முன்னேற்றம் காணலாம். விருதுகள் பெறலாம். புகழ் பாராட்டு பெறலாம். இளைய நலத்துறை ஏற்றம் காணலாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும், அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. பெண்கள் விலையிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கலைகளால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பானைகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பூஜை அலமாரி கதவுகளிலே மணி மாட்டக்கூடாது, மணிகள் மாட்டக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.